அதிகமாக வந்து கொண்டிருக்க வேண்டிய நேரத்தில் மக்கமா நகரத்தில் ஹதீஜா நாயகி தன்னுடைய அரமனையில் நித்திரையாகிக் கொண்டிருக்க வேண்டிய நேரத்தில் அவர்கள் அங்கு எப்பேர் கொட்ட ஒரு கனவுன்னு காணுகின்றார்களே. ஆனால் எப்பேர் கொட்ட ஒரு அதிசயமான ஒரு கனவை காணுகின்றார்களே. ஆனால் நம்முடைய பெருமானார் நபி முஹம்மதின் முஸ்தஃபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாப்பிள்ளை கோலமாக அலங்கரிக்கப்பட்டு மக்கமா நகரத்து மக்கள் எல்லாம் ஒன்று கூடி அவர்களை மாப்பிள்ளையாக அழைத்துக் கொண்டு தன்னுடைய இல்லத்துக்கு வருவதை போன்று ஒரு கலியாண காட்சியை அவங்க கனவிலே காணுகின்றார்கள். இப்படி ஒரு அதிசயமான கனவை கண்ட ஹதீஜா பிராட்டியார் பதறி முடித்து தெருவீதியில வந்து பார்க்க வேண்டிய நேரத்தில் வியாபாரத்துக்காக சென்ற வர்த்தக கூட்டத்தார்கள் எல்லாம் திரும்பி வர வேண்டிய காட்சியை கண்டதும் அவங்களுடைய மன ரொம்ப சந்தோஷமாகிவிட்டது. வியாபாரத்துக்கு சென்ற அருமை முஹம்மது மற்றும் உள்ள வியாபாரிகளுமாகத்தானே சிறப்பாக நம்முடைய நாட்டுக்கு வந்து சேர்ந்து விட்டார்கள் என்று சந்தோஷம் கொண்டேடுமார் அவர்களுடைய இல்லங்களுக்கு திரும்பி சென்றார்கள். அதே நேரத்தில் அருமை நபி அவர்கள் வணிக பொருளை எல்லாம் ஹதீஜாவுடைய இல்லத்துக்கு அனுப்பி வைத்துவிட்டு அவர்களுடைய இல்லத்துக்கு செல்லுகின்றார்கள். ஆகவே அபு தாலிப் அவர்களும் அவர்களுடைய மனையார் அவர்களும் மற்றும் உள்ள அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களும் அருமை முஹம்மதை தானே கண்டு மிக்க மகிழ்ச்சி கொண்டு சந்தோஷமாகி அழைத்து சென்று நடந்த சம்பவங்களை எல்லாம் கேட்டு மிக்க மகிழ்ச்சி கொண்டார்களாம். இவ்விதமாக வியாபாரத்திற்கு செல்லும் இடத்திலே நடந்த சம்பவங்களும் வியாபாரத்துக்கு சென்ற இடத்தில் நடந்த சம்பவங்களும் திரும்பி வரும் பொழுது நடந்த சம்பவங்களையும் எல்லாருக்கும் வழங்கி சொல்லி சந்தோஷம் அடைந்தார்களாம். இந்த விதமாக அனைவர்களும் சந்தோஷமாக இருக்க வேண்டிய நேரத்தில் நம்முடைய பெருமானார் நபி முஹம்மதின் முஸ்தஃபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தொழிலையும் அவர்களுடைய ஆற்றலையும் அவர்களுடைய தகுதியும் தானே அறிந்த அபு தாலிப் சொல்லுகின்றான் நம்முடைய அருமை கண்மணியான முஹம்மது அவர்களுக்கு கல்யாணம் முடிக்க வேணும் அவர் கண்மாசை பார்க்க வேணும் சூழ்ந்திருந்து நம்முடைய மகன் முஹம்மதுக்கு கல்யாணம் முடிக்கணும் அவருக்கும் கல்யாணத்துடைய வயது வந்துவிட்டது என்று குடும்பத்தார்கள் எல்லாம் ஒன்று கூடி பேசும் பொழுது அப்படியான முஹம்மதுக்கு பெண்ணு எங்க பார்ப்பது பெண்ணு எங்க கேட்பது என்பதாக எல்லாரும் ஆலோசனை செய்து கொண்டிருக்கும் போது ஹதீஜா பிராட்டியார்கள் அபு தாலிப் அவங்களுடைய இல்லத்துக்கு தூது சொல்லி அனுப்பிச்சு வச்சாங்க. இந்த விதமாக வந்து பெண்ணும் கேளுங்கள், எங்களுடைய தந்தை இடத்திலே வந்து நீங்கள் பெண் கேட்டு வாருங்கள் என்று தூது சொல்லி அனுப்பிச்சு வச்சு கொண்டிருக்கிறார்கள். இந்த செய்தி அபு தாலிபுக்கு தெரிய வந்தது. தெரிந்தவுடனே அப்படியானா குவலீர் இடத்திலே சென்று பெண் கேட்க வேணுமே, அவரிடத்திலே பெண்ணும் கேட்பதற்கு நம்மளுக்கு அதுக்குரிய தகுதி வேணுமே, அதே நேரத்தில் அவருடைய இடத்திலே சொல்லி சாதுரியமாக பேசி அவருடைய மனதை தெரிந்து கொள்வதற்கு தகுந்த ஒரு நாவ ஆற்றல் வேண்டுமே, அதற்கு தகுதியானவர்கள் யார் இருக்கிறார் நம்முடைய குடும்பத்தில் என்று ஆலோசனை செய்து பார்த்தார்கள். அப்படி பார்க்கும் பொழுது அவங்களுடைய குடும்பத்தில் அபு தாலிபுடைய சகோதரர் அமீர் ஹம்சா என்று சொல்லக்கூடியவர்கள்,
அந்த அமீர் ஹம்சா நாவன்மையுடையவர்கள், பேச்சு திறமையுடையவர்கள், பிறருடைய பேச்சறிந்து பேசக்கூடிய ஆற்றல் படைத்தவர்கள் அமீர் ஹம்சா. இவர்தான் அதுக்கு தகுதியானவர். அவங்களை தான் அனுப்பி வைக்க வேண்டும் என்று. அதுபோன்று அமீர் ஹம்சா அவர்களைத்தான் எல்லாரும் ஒன்று கூடி குவலீர் இடத்திற்கு பெண்ணும் கேட்கும்படியாக அனுப்பி வைக்கின்றார்கள். அதே நேரத்தில் ஹதிஜா பாட்டியார் அருமை நபி அவர்கள் வியாபாரத்துக்கு சென்ற இடத்தில் அவங்க போற இடத்தில் நடந்த சம்பவங்கள் அனைத்தையும் அந்த மைசலான் சொல்லக்கூடிய கணக்கர் எழுதி வைத்திருந்த பட்டோலையை தானே கொண்டு வந்து கொடுத்து தான் கண்ணால கண்ட காட்சிகளையும் தானே சொல்லி அந்த ஹதிஜா நாயகி உள்ளத்திலே மிக்க மகிழ்ச்சி கொண்டு அப்பேர் கொற்ற அந்த முகம்மது அவர்களுக்கு நாங்கள் துணைவியாக அவர்களுடைய இல்லத்தரசியாக இந்த உலகத்தில் நம்ம பெரிய ஒரு பாக்கியத்தை பெற்றவர்களாக வாழக்கூடிய தன்மை அல்லாஹு நம்மளுக்கு தந்துவிட வேண்டும் என்று இவ்வளவு காரியம் நடக்கின்றது. ஆகவே அதுபோன்று அமீர் ஹம்சா வாழக்கூடியவர்கள் குவலீதுடைய இல்லத்திற்கு சென்றதும் குவலீத் அவர்களைத்தான் மிக்க அன்போடு வரவேற்றிருக்க செய்து அவர்களுக்கு வேண்டிய ஊன்றின் உபகாரங்களைத்தான் அளித்து அந்த பெரியவர்கள் கேட்கின்றார்கள், இந்த அமீர் ஹம்சா அவர்களே பெரும் பாரம்பரியமான குடும்பத்தை சார்ந்தவரே, அப்துல் முத்தலீபுடைய அருமை மகவே, இந்த என்னுடைய இல்லத்திற்காக வேண்டி வந்திருந்த காரணத்தை நீங்கள் பகையுடனே சொல்லுமென்றார். நீங்கள் இந்த என்னுடைய இல்லத்திற்கு இவ்வளவு தூரத்தை கடந்து நடந்து வந்திருக்கின்றீர்கள், என்ன காரணம், என்ன நோக்கத்தோடு வந்திருக்கிறீர்கள் என்று கேட்டார். அப்பொழுது அமீர் ஹம்சா சொல்லுகின்றார், இந்த நாட்டிலே முக்கிய அதாவது இந்த நாட்டிலே ரொம்ப நீங்க முக்கியமான பெரும் தனவந்தர், செல்வம் படைத்த சீமா, அறிவிலையும் ஆற்றலையும் மிக்க சிறந்தவர்கள், நுட்பமான அறிவுடையவர்கள், ஆனால் உங்களிடத்தில் செய்தியை சொல்லி போகலாம் என்று வந்தேன். எங்களுடைய கூட பிறந்த சகோதரர் அப்துல்லா, அவருக்கு ஒரே மகன், அவருடைய பெயர் தான் முகம்மது. அவருடைய உண்மையை பற்றி, அவருடைய நல்ல ஒழுக்கத்தை பற்றி, அவர்களுடைய பண்பை பற்றி, பாசத்தை பற்றி, அவங்களுடைய நடைமுறையை பற்றி சொல்வதென்று சொன்னால் சொல்லி முடிக்க முடியாது. அப்பேர் கொற்ற என்னுடைய அருமை சகோதரருடைய மகன் முகம்மது அவர்களுக்கு இந்த மக்கமா நகரத்தில் பெரும் பெரும் செல்வம் படைத்த சீமான்குடி வீட்டில் எல்லாம் இருந்து பெண் கொடுப்பதாக சொல்லுகின்றார்கள், பெண் தருவதாக சொல்லுகின்றார்கள். ஆகவே ஆனால் நீங்கள் இந்த ஊர்ல முக்கியமானவர்கள், பெரும் தனவந்தர், செல்வம் படைத்த சீமான், நல்ல அறிவாற்றல் படைத்த உங்களுடைய வாயினால நீங்கள் எதை சொல்லுகின்றீர்களோ அதை நாங்கள் கேட்டு நடக்க வேண்டும் என்று உங்களுடைய வாய்மையை கேட்க வந்தோம். வாய்ப்புடனே சொல்லிடுங்கள். இதுக்கு நல்ல ஒரு முடிவை சொல்லுங்க. இதை கேட்ட உடனே பெரும் குறைஷி தலைவராகிய ஹுவலீது ராஜா, அந்த ஹுவலீது என்று சொல்லக்கூடிய பெரியவர் ரொம்ப மன மகிழ்ச்சி அடைந்து சந்தோஷமாகி சொல்லுகின்றார், அமீர் ஹம்சா அவர்களே, அப்படியான ஒன்று செய்யுங்க, உங்களுடைய மகான் முகம்மது அவர்களுக்கு கல்யாணம் முடிக்க வேண்டும் என்று நீங்கள் எல்லாரும் மன நிறைவோடு சம்மதத்தோடு வந்து கேட்பீர்களேயானால், என்னுடைய அருமை கண்மணியான மகள் ஹதீஜாவை என்னுடைய ஆறு இச்செல்வமாகிய
என்னுடைய கல்பு கனியாகிய ஹதீஜாவை உங்களுடைய மகன் முஹம்மது அவர்களுக்கு மனம் முடித்து தருவேன் என்று மனமு வந்து சொல்லிடுவான். எல்லாருடைய மன சந்தோஷம் உண்டானா, என்னுடைய மகள் ஹதீஜாவே உங்களுடைய மகனுக்கு நான் கல்யாணம் முடிச்சுட்டேன், எந்த ஆட்சேபனையும் போய் எல்லாரும் சம்மதம் கேட்டுக்கிட்டு வாங்க. இதை கேட்ட உடனே அமீர் ஹம்சா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், பழம் நழுவி பாலில் விழுந்ததை போன்றிருந்ததா. இதை கேட்ட உடனே ரொம்ப மனமகிழ்ச்சி அடைந்து சந்தோஷமாகி, ஆனா நாங்க குடும்பத்துல போய் எங்களுக்கு பெரியவங்க எல்லாரும் இருக்காங்க, எல்லாருமா சேர்ந்து ஆலோசனை செய்து முடிவெடுத்து உங்க இடத்துல இருந்து சொல்லுகிறோம். உடனே சம்மதம் தெரிவித்தார். அதுபோல அமீர் ஹம்சா மீண்டும் தான் திரும்பி தன்னுடைய இல்லத்திற்கு வந்து தன்னுடைய குடும்பத்தார்கள் எல்லாரையும் தான் ஒன்றாக கூட்டி வைத்து சொன்னார்கள், அன்றவருடைய கிருபியை கொண்டு நாம் எந்த நோக்கத்தோடு சென்றோமோ அந்த நோக்கத்தை அல்லாஹ் நிறைவேற்றி வைத்து விட்டார். குவலீத் அவர்களே தன்னுடைய மகளை முகமது அவர்களுக்கு கல்யாணம் முடித்துக் கொடுப்பதாக மனப்பூர்வமாக வாக்களித்து விட்டார். ஆனா நம்ம எல்லாருமா ஒத்துமையா போய் அவர்கிட்ட சொல்லி இந்த நாள் இன்ன தேதி கல்யாணம் மட்டும் நாம போய் கேட்டோம் அப்படியா சொல்லி எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். ஆகவே உடனே அப்துல் முத்தலிப் அவர்களும், அதாவது அபு தாலிப் அவர்களும், இன்ன அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களும் மற்றும் உள்ள அவங்களுடைய குற்றார் உறவினர்கள் அனைவர்களுமாகத்தான் ஒன்றாக சேர்ந்து ஒருங்கிணைந்து, அதாவது குவலீதுடைய இடத்துக்கு தானே வருகின்றார்கள், குவலீதுடைய இல்லத்துக்கு வருகின்றார்கள். அதுகண்டு குவலீது ரொம்ப சந்தோஷமாகி வந்தவர்களுக்கெல்லாம் தகுந்த முறையில் அறிவிப்புகளைத்தான் எடுத்து வைத்து அனைவர்களையும் தான் இருக்க செய்து விருந்து விசாரங்களை அடித்து ரொம்ப மனம் மன நிறைவோடும் மன சந்தோஷத்தோடும் தானே சொல்லுகின்றார்கள். அப்துல் முத்தலிபினுடைய மக்கள்களே, பெரும் குடும்பத்தை சார்ந்தவர்களே, அதாவது என்னுடைய மகள் ஹதீஜாவை உங்களுடைய மகன் முஹம்மதுக்கு நான் மனம் எழுத்து கொடுக்கின்றேன். ஆகவே நீங்கள் எல்லாரும் மனநிறைவோடு வந்திருக்கின்ற ஒரு காட்சியை பார்க்கும்போது நான் ரொம்ப சந்தோஷப்படுகின்றேன். ஆகையால் உங்களுடைய விருப்பங்கள் என்ன சொல்லுங்கள் என்று கேட்டான். அதுபோலவே அனைவர்களும் ஒரே மனதாக சம்மதத்தை தெரிவித்தார்கள். இது தெரிஞ்ச உடனே அந்த குவலீது ரொம்ப சந்தோஷமாகி சொல்லுகின்றார், அப்படியானால் கல்யாணத்தை எந்த நாள் எந்த தேதியில் வைத்துக் கொள்வோம் என்பதாக சொன்னதும் அது கேட்டு அவர்களும் ரொம்ப சந்தோஷமாகி வருகின்ற திங்களன்று முஹம்மது அவர்களுக்கும் ஹதீஜா நாயகிக்கும் கல்யாணம் என்பதாகத்தானே அவர்கள் மனநிறைவோடு சொன்னார்கள். இதை கேட்ட உடனே எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாகி அவரவர்களுடைய இல்லங்களுக்கு தானே திரும்பி சென்றார்கள். அதுபோலவே சென்றதின் பின்பு மக்கமா நகரத்து மக்கள் எல்லாம் அந்த வருகின்ற திங்களை அந்த கல்யாணத்தினுடைய நன்னாளை எதிர்பார்த்து இருந்திடுவார். மக்கத்து நகர மக்கள் கல்யாணத்தினுடைய நன்னாளை எதிர்பார்க்கின்றார்கள். அதுபோல வருகின்ற திங்கள் கல்யாணம் என்று குறிப்பிட்டதும் அந்த மக்கமா நகரத்து மக்கள் எல்லாம் ஒன்று கூடி என்ன செய்கின்றார்களேயானால், எந்த முறையிலே மக்கமா நகரத்தினுடைய வீதிகளை எல்லாம் அலங்காரம் செய்கின்றார்களேயானால், இன்ன அது கேட்டு அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தான் ஆண்டவரும் அகமகிழ்ந்து சந்தோஷமாகி இன்னும் மாணவர்களுக்கெல்லாம் அரசராக இருக்கின்ற ஜிப்ரீல் இஸ்லாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் அழைத்து அல்லாஹ் சொல்லுகின்றான், யா ஜிப்ரீலே, உலகத்தில என்னுடைய ஹபீபாகிய நபி முஹம்மதின் முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் பீவி ஹதீஜாவுக்கும்
உலகத்துல கல்யாணம் முடிய போகிறது, கல்யாணம் நடக்க போகிறது. அந்த கல்யாணத்தினுடைய ஒரு நன்னாளை முன்னிட்டு, அதாவது சொர்க்க லோகங்கள் எல்லாம் அலங்காரம் செய்து, ஏழு நரகங்களையும் இழுத்து அடைத்து பூட்டி, இன்று சொர்க்கத்தினுடைய கபல கஸ்தூரி என்று சொல்லக்கூடிய வாசன திரவியங்களை தானே அள்ளி தெளித்து, வானவர்கள் ஊரிலீன்கள் மலாயக்கத்துகள் அனைவர்களும் மன மகிழ்ச்சியோடு என்னுடைய ஹபீபை வாழ்த்துங்கள் என்று ஆதி பெரிய நாயன் அனுமதி கொடுத்திருமான். ஜிப்ரயீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் வாக்களிக்கின்றார். அரசரான மன்னவர் ஜிப்ரீலும் தானவன் அருகில் அழைத்து தம்புரான் உரைக்கலுற்றான். அல்லாஹ் சொன்னான். அதை கேட்ட வானவர் வருவான், எட்டு சொர்க்கலோகங்களை அலங்காரம் செய்து ஏழு நரகங்களையும் தான் இழுத்து அடைத்து பூட்டி, சொர்க்கத்தில் உண்டாவாகிய கபல கஸ்தூரிகளை எல்லாம் தான் அள்ளி தெளித்து, இன்னும் மாணவர்கள் மலாயக்கத்துகள் ஊரிலீன் தம்பையர்கள் மற்றும் உள்ள அனைவர்களும் தானே அந்த கல்யாணத்தினுடைய திருநாளை எதிர்பார்த்திருக்கின்றார்கள். அதே போன்று மக்கமா நகரத்து மக்கள் எல்லாம் அந்த கல்யாணத்தினுடைய சிறப்பையும் அந்த கல்யாணத்தினுடைய விழாவையும் எல்பேர்களும் நாம சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று அந்த மக்கமா நகரத்து மக்கள் என்ன செய்கின்றார்களே ஆனால், எந்த விதமாக அலங்காரம் செய்கின்றார்களே ஆனால், அருமநாயகர் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு கல்யாணத்தினுடைய விழாவை, கல்யாணத்தினுடைய கண்காட்சியை பார்ப்பதற்காக வேண்டி அந்த மக்கமா நகரத்து மக்கள் எல்லாம் பந்தல் எல்லாம் அலங்கரிப்பார். கில்லாயிரம் சரவிழ கில்லாயிரம்
வைரம்மா சரஞ்சலம்மா நின்றறியும் வந்தக்கால் பதினாயிரம் பழக்கால் மூவாயிரம் நகரத்தினுடைய வீதிகளை பார்த்தால் அந்த மணக்கோலத்தினுடைய ஒரு காட்சி, கல்யாணத்தினுடைய அந்த திருநாள் எங்கு பார்த்தாலும் பெருநாள் போன்று காட்சி அளிக்கின்ற மக்கமா நகரத்து வீதிகளும் மக்கமா நகரத்தில் அவரவருடைய இல்லங்களும் அலங்காரம் செய்யப்பட்டு எங்கு பார்த்தாலும் அந்த மணக்கோலத்தினுடைய காட்சி, பூப்பந்தல்களும் மலர் பந்தல்களும் அலங்காரம் செய்யக்கூடியவர்களும் இப்படி எங்கு பார்த்தாலும் ஏக அலங்காரமாக காட்சியளிக்கின்ற சுபஹானல்லா. அருமநாயகத்தினுடைய அந்த திருமண விழாவை பற்றி சொல்வதென்று சொன்னா, இது போன்று எத்தனை கேசட்டுகள் பதிவு பண்ணாலும் அவங்களுடைய ஒரு புகழை பற்றி சொல்லி முடிக்க முடியாது, அவங்களுடைய ஒரு அலங்காரத்தை பற்றி சொல்லி முடிக்க நம்முடைய நாவுபத்தார் எவ்வளவு சிறப்பான முறையில் அலங்காரம் செய்யப்படுகின்றது. அப்படி அலங்காரம் செய்யப்பட்டது நம்முடைய பெருமானார் நபி முஹம்மதின் முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைத்தான் அவர்களுடைய குடும்பத்தார்கள் எல்லாம் ஒன்று கூடி அவர்களை மணமகனாக அவர்களை மாப்பிள்ளை கோலமாக ஜோடிக்க வேண்டும் என்பதாக அவங்களுடைய குடும்பத்தை சார்ந்த உற்றார் உறவினர்கள் எல்லாம் ஒன்று கூடி நம்முடைய பெருமானார் நபி முஹம்மதின் முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மாப்பிள்ளையாய் அலங்கரித்தார் எங்கள் மஹமூது நன்னபி. கல்யாணத்துட போலமாக அலங்காரம் அருமநாயகத்தை மாப்பிள்ளையாக ஜோடித்தாங்கன்னு சொன்னா நம்ம சொல்ல முடியுமா? அவங்களுடைய அழகுக்கும் ஒளிவுக்கும் தெளிவுக்கும் நாம ஈடு இணைய எதை சொல்லி முடிக்க முடியும்? ஆகவே அரும நபியினுடைய ஒரு திருமண வைபவத்தினுடைய சிறப்பு, அவங்க குடும்பத்தால் எல்லாம் சேர்ந்து, அதாவது உலகத்தினுடைய சம்பிரதாயப்படி மாப்பிள்ளையாக அவர்களை அலங்காரம் செய்து ஜோடித்து அவர்களைத்தான் குதிரையின் மீது ஏற்றி மணப்பெண்ணாகிய ஹதிஜா நாயகியுடைய இல்லத்திற்கு வருவதற்காக வேண்டி மணமக்களை மணமகனை எந்த முறையோடு நாம் அழைத்து கொண்டு போக வேண்டுமோ அது போன்று அரும நாயகத்தினுடைய குடும்பத்தான்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அரும நபி மாப்பிள்ளை கோலமாக மக்கமா நகரத்தினுடைய பவனியாக தெரிவீதியாக பவனியாக அழைத்து வந்தார் பயஹம்பர் நபி. நகரத்தினுடைய வீதியாக மாப்பிள்ளை கோலமாக அருமநபி அழைச்சிட்டு வர்றாங்க. அப்படி வர வேண்டிய நேரத்தில் இரு மருங்குகளிலும் ஆண்களும் பெண்களும் தானே கூடி நின்று அருமநாயகத்தினுடைய திரு ஜலாலியத்தை அவருடைய பேரொழிவை கண்டவர்கள் நின்றவர்கள் பார்த்தவர்கள் எல்லாம் போற்றி புகழ்கின்றார்கள். ஹதிஜா நாயகி இந்த உலகத்திலே மிக பெரும் சிறப்பு பெற்றவர்கள். அந்த ஹதிஜா நாயகி செல்வம் படைத்த சீமாட்டி அவர்கள் ரொம்ப கொடுத்து வைத்தவர்கள். இந்த உலகத்தில் பேரழகு படைத்த
இது நம்முடைய பெருமானார் நபி முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இல்லத்து அரசியாக அவர்களுடைய வாழ்க்கை துணைவியாக இந்த உலகத்தில் அவர்கள் ஆக்கப்படுகிறார்கள் என்று சொன்னா அது ஒரு பெரும் பாக்கியம் என்று அரும நபியினுடைய பேரழகை கண்டவர்கள் காலி கூறுவார் அவர்கள் பார்த்தவர்கள் பதி தீருமாறு சொல்லி முடிக்க முடியாது. அவ்வளவு பெரிய சிறப்பு, அவ்வளவு பெரிய அழகு, அவ்வளவு பெரிய கண்கொள்ளாத காட்சி. இந்த முறையிலே இரு மருங்குகளும் சூழ்ந்து நிற்கின்ற இன்ன அந்த மக்கமா நகரத்து பெண்களும் ஆண்களும் கூடி நின்று கொண்டு அவங்களுடைய பேரழகை பார்த்து இன்னும் புஷ்பங்களே மலர்களைத்தான் அள்ளி தூவி வருக வருக என்பதாகத்தானே வரவேற்க கூடிய முறையில மாப்பிள்ளையைத்தானே அழைத்து கொண்டு சென்றிடுவார் அனைவரும் ஒன்று கூடி செல்லுகின்றார்கள். அப்படி செல்லக்கூடிய நேரத்தில் நம்முடைய பெருமானார் நபி முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்கள் என்ற செய்தி அந்த மக்களுக்கெல்லாம் உணர்த்தக்கூடிய முறையில் கஸ்தூரி வாசம் வீசும் முஸ்தபா முஹம்மது காதவாளி வகிதுலைக்கு அவர்கள் கஸ்தூரிகள் கமழ்ந்திடுமா தூரவழி வகை துலக்கி பங்கும் பன்னீரும்
திருமணத்தின் காட்சி தன்னை